இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு முள்ளங்கி, 5 பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நம்ம இப்போ போட போகிறோம். கடுகு நம்ம போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதை நல்லா 2-3 நிமிஷம் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதந்தோடனே நம்ம பொருட்களை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம முள்ளங்கியை சேர்க்குறோம். அப்புறம் பூண்டு, அதை நல்லா வதக்குறோம். வெங்காயத்தோடு சேர்ந்து முள்ளங்கியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை நல்லா வதக்கிட்டுருக்கோம். அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு கண்ணாடி பதம் அப்படின்ற அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் அரைக்க போகிறோம். ஸோ முள்ளங்கி சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இது கன்சியூமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி சட்னி நீர்ச்சத்து ரொம்ப நிறைஞ்சது, இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக தோசைக்கெலாம் முள்ளங்கி சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் நமக்கு தேவையான பதம் வந்துருச்சு, அதாவது கண்ணாடி பதம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான பதத்துக்கு இப்போ நம்ம முள்ளங்கி சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, டேஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கடுகு நம்ம சேர்க்க போகிறோம். எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சட்னி ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம முள்ளங்கி சட்னியை எண்ணெயோடு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு திக்னஸ்ஸாக வேணும்னா கொஞ்சம் அளவு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க விட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சோடனே நீங்கள் இறக்கிறீங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் முள்ளங்கி சட்னி. இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம்.
உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.